உடனே மக்கள் எடுங்க பட கேட்குற அந்த மொக்க கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் தபாய் சீசன் ஃபோர் எபிசோட் ஃபோர் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. கிடச்ச ஒரு மணி நேரம் கேப்பில் தக்காளி இருக்க எல்லாருக்குமே பிளாட் அப்டேட் பண்ணுங்கள். ஹோம் லண்டர் புச்சர் ஹியூபி கிமிகோ நம்ம ஸ்டார் லைட் ஃப்ரெஞ்சின்னு சொல்லி இருக்க எல்லா முக்கியமான கேரக்டர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா பிளாட் அப்டேட்டுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ ரேட்டிங் பண்ணியிருக்காங்க, யாரா நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது, ஒவ்வொரு கேரக்டருமே சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. பத்தாவது குறைக்கு அந்த பக்கம் நம்ம சிஸ்டர் சேஜோட முழு பிளானை லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டீப்போட திட்டங்கள், அதே மாதிரி நம்ம ஏ ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மறது, ஆஷ்லியோட சம்பவங்கள்னு சொல்லி வேற மாதிரி இருந்துச்சு இந்த எபிசோட். பட் கண்டிப்பாக ஷோ ஸ்டீலர் பார்க்கும்போது நம்ம ஹோம் லண்டர் தாங்க பங்க பண்ணியிருந்தாரு. தரமான ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்க. வீடியோ ஆரம்பிச்சலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஹோம் லண்டர் கிட்ட தான் ஆரம்பிக்கிறோம். ஹோம் லண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் பேஸ் நோக்கி வந்துட்டு இருக்காரு. அதாவது ஹோம் லண்டர் போன எபிசோட்ல உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஹியூமனிட்டி அண்ட் அந்த லவ்வை கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துட்டு ஹோம் லேண்டரா மாறு, அதாவது லவ் ஹியூமனிட்டியே இல்லாத ஒரு மனுஷனா மாறு அப்படின்னு சொல்ல, அது எடுக்கிறதுக்காக அவர் எங்க பறந்தாரோ அந்த இடத்துக்கு, அதாவது நம்ம ஹோம் லேண்டரோட ஆரம்ப புள்ளிக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல நீங்க பாருங்க, நம்ம ஹோம் லேண்டர் வளரும் போது என்னென்ன மாதிரி சூட் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக எழுதியிருக்காங்க. ஹோம் லேண்டர் 1987 சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ஹோம் லேண்டரோட வயசு கிட்டத்தட்ட 40-45 ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். அண்ட் அவருடைய ஆல்டர்னேட் சூட் டிசைனுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் ஹோம் லேண்டருக்கு மாஸ்க்லாம் கொடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க போல, நல்ல வேலை கொடுக்கல. அதை தொடர்ந்து அப்படியே ப்ராஜெக்ட் ஒடேசாங்கிற ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒடேசாங்கிறது என்னன்னு தெரியல, அதை நான் விக்கிபீடியாவில் செக் பண்ணி பார்க்கும்போது அது ஏதோ நாசி சம்மந்தப்பட்ட ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் வேர்ல்டு வார் 2 அப்போ பார்த்தீங்கன்னா நடந்திருக்கேன். இந்த பாய் சீரீஸில் நாசியாக வந்தவங்க யார்? ஆப்வியஸாக நம்ம ஸ்டாம் ஃப்ரெண்ட். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து நம்ம ஸ்டாம் ஃப்ரெண்ட்டை குறிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸ்டாம் ஃப்ரெண்ட் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் வியை எடுத்ததும் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்க அந்த காத்தினால. ஹோம் லேண்டரோட கிரியேஷன்ல அவங்களும் இன்வால்வ் ஆகியிருப்பாங்களோ? இப்பதான் ஸ்டாம் ஃப்ரெண்ட், இதுக்கு முன்னாடி அவங்க லிபர்ட்டியா இருப்பாங்க. அதாவது ஹோம் லேண்டர் இப்போ போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா சூட், அதே அமெரிக்கன் ஸ்டைல ஒரு சூட் போட்டுக்கிட்டு லிபர்ட்டியா தான் ஸ்டாம் ஃப்ரெண்ட் சுத்திட்டு இருந்தாங்க. லிபர்ட்டியா அவங்க இருக்கும்போது சோல்ஜர் பாய் கூட அவங்க லவ்லயுமே இருந்த மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ விச் மீன்ஸ் இவங்க எதோ நோக்கி போறாங்கன்னா மேபி நம்ம ஸ்டாம் ஃப்ரெண்ட் தான் ஹோம் லேண்டரோட அம்மாங்கிற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் அப்பவே யோசிச்சேங்க, ஹோம் லேண்டரால பறக்க முடியும், கண்ணந்து லேசர்லாம் வருது, பட் சோல்ஜர் பாய்க்கு அந்த பவர்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ சோல்ஜர் பாயோட டிஎன்ஏ மட்டும் எடுத்து சாதாரண ஒரு பொண்ணு உடம்புல போட்டு அந்த மாதிரி டெவலப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஹோம் லேண்டர் கண்டிப்பா கொடுக்கப்படுற அந்த பொண்ணோட உடம்பும் சம பவர்ஃபுல்லா தான் இருந்திருக்கணும். அதாவது ரெண்டு சூப்பர் ஹீரோக்கு போறது குழந்தையா தான் பாசிபிளி ஹோம் லேண்டர் இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு ஒடசாங்கிற ஒரு வார்த்தை மூலியமாவே லைட்டா அந்த நாட்சி அண்ட் ஆப்வியஸா அந்த ஸ்டாம் ஃப்ரெண்ட்டுங்கிற டீஸ் பண்ணிருக்கும் போது எனக்கு என்னமோ பாசிபிளி ஸ்டாம் ஃப்ரெண்ட் ஹோம் லேண்டரோட அம்மாவா இருப்பாங்களோன்னு தோணுது. அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஹோம் லேண்டருக்கு ஒரு மிகப்பெரிய கட் பஞ்சா இருக்கும். இப்போ மனசை ரொம்ப டவுனில் இருக்காப்புல, அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சு தக்காளி மனுஷனை கையிலே பிடிக்க முடியாதுங்க. ஹி வில் பி அவுட் ரீச்ட். அந்த ட்விஸ்ட் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பொறுத்து பார்ப்போம், பட் ரொம்ப சிக்கனிங்கான ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கே வளர்ந்தாரோ அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவரை பார்த்து மற்றவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஏ உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்பாரா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்பாரா தான் டெக்னிக்லாம் நம்ம ஹோம் லேண்டரை வளர்த்த அம்மா மாதிரி சின்ன வயசுலேருந்து, அதாவது ஹோம் லேண்டரை பறக்கும் போதே அவங்க இருந்திருக்காங்களாம். அவன் பறக்கும் போதே அவங்க அம்மாவோட வயிற்றை கிழிச்சு அந்த பறந்துக்கிட்டே சுற்றி இருக்க எல்லாருமே போட்டு தள்ளி தான் பறந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. ஸோ பார்பாரா வந்து கிட்டத்தட்ட ஹோம் லேண்டரை அம்மாவை தான் பார்க்குறான்னு நம்புறேன். ஸோ அந்த இடத்துல அவங்க பேசிட்டு இருப்பதை பேக்ரவுண்டில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, சவத்தில் ஏகப்பட்ட அந்த கிறுக்கல்கள் இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக நம்ம ஹோம் லேண்டரோட ஏஜ் கேப் தான். ஸோ எந்த ஏஜில் அவர் எந்த ஹைட் வளர்ந்துருக்காருன்னு சொல்லி அங்கே தான் மார்க் பண்ணியிருக்காங்க. 16வது வயசுலேயே டெக்னிக்கலாக ஹோம் லேண்டர் அவருடைய ஃபுல் பவரை அட்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவருடைய ஜான்ங்கிற பேரை அடித்து ஹோம் லேண்டருங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. 16வது வயசுலேயே இவர் ஃபுல் பவரை அட்டைன் பண்ணியிருக்காருங்கிறத தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அண்ட் ஃபுல் க்ரோத்தையுமே அட்டைன் பண்ணியிருக்காரு போல். கடைசி அவங்க எல்லாருமே பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது இங்கே என்ன நடக்கும்போதும் கிளியராக கட்டாக புரியும். இவங்க எல்லாருமே கேக் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே இருக்க அவர் டார்ச்சர் பண்ணவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராங்கை கூப்பிட்டு, ஃப்ராங்கு நீ தானே என் பாடியில் இருக்க ஸ்கின் எரிமா ஏரியாதான் சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதே மாதிரி நான் உனக்கு டெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஹோம் லேண்டர் டெஸ்ட் பண்ண அதே இடத்துல உயிரோட கிரில் பண்ணி எடுத்துறாப்புல நம்ம ஃப்ராங்கை. ஆக்சுவலாக அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப காமாக பண்ணுறாரு பார்த்தீங்களா. ஆந்தனி ஸ்டாரோட அந்த பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பாராட்டியாகணும். அதே மாதிரி அடுத்து மார்ட்டி. மார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் லேண்டருக்கு ஸ்குவர்ட்டுங்கிற ஒரு பேரை கொடுத்துருப்பான். ஏன் கொடுத்துருப்பானா? வெல், நம்ம ஹோம் லேண்டர் ஒரு சம்பவம் செஞ்சிருப்பாரு, வயசுக்கு வந்த பசங்க பண்ணுறது தானே, அதை வச்சு கலாச்சிட்டு இருந்த அவனை சின்ன வயசில் என்னடா கலைக்கிற தக்காளி, இப்போ நீ அதை பண்ணுற நான் பார்க்கணும்னு சொல்லி சேரை போட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் அதுவும் நடுவில் சிரிப்பாக இருப்பாருங்க, அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். என் கண் முன்னாடி பண்ணுறேன்னு சொல்லி காண்டி எடுத்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பட்டுன்னு லேசர் பண்ணி எடுத்துருவார். எதை நினைக்கிறீங்க? அதை தான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அங்கே டார்ச்சர் பண்ணிட்டுருக்கேன். பார்பாரா கரெக்டாக என்ட்ரி ஆகிடுறாங்க. ஸோ இந்த சமயத்தில் பார்பாரா பார்த்து லைட்டாக நம்ம ஹோம் லேண்டர் பைப் டவுன் செய்கிறாரு, அதே மாதிரி ஒரு மரியாதையோடையும் பேச செய்கிறாரு. பார்பாரா சொல்கிறத ஹோம் லேண்டர் கேட்குறாருங்க, உங்க கூட தனியாக பேசணும்னு சொல்லி. இந்த பார்பாரா ஹோம் லேண்டர் எங்கே வளர்ந்தானோ அந்த ரூமுக்கு கூப்பிட்டு அந்த ரூம் நம்ம ஹோம் லேண்டர் பேட் ரூம் கிராம தான் மென்ஷன் பண்ணுறாரு. கெட்ட ரூம் அது, ஏன்னா ஹோம் லேண்டரோட கெட்ட மெமரிஸ் சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே அதுக்குள்ள தான் அடங்கியிருக்கேன். அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே பேச போகிறாங்க. அப்படியே ஒரு சிறிய இடைவேளை. ஸோ இந்த சீரீஸையும் ஜென்வியையும் லிங்க் பண்ணுற மாதிரி
ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கப்படுது. ஒன்று வாட் 52, அதாவது V52 சொல்லி. இது ஆக்சுவலாக எக்ஸாக்ட்லி D23 சொல்லப்படுற நம்ம டிஸ்னியோட அந்த எக்ஸ்போவை தான் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம கேட் அண்ட் சாம் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. ஜென்வியோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெரி அவங்க கூட இருக்க நாலு பேரும் டெக்னிக்கலாக இந்த மாதிரி மொத்த குடல்கிணுமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அவங்க தான் ரோகம் பண்ணாங்க. அவங்கள தடுத்தது கேட் அண்ட் சாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்த கதையுமே திருப்பி போட்டிருப்பாங்களே. ஸோ டெக்னிக்கலாக கேட் அண்ட் சாம் இப்போதைக்கு ஹீரோ ஃபார்மாக தான் மாற்றப்பட்டிருக்க அந்த காந்தினால அவங்கள V52 இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரியும் அதை தொடர்ந்து நம்ம டெக்னைட் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி இவங்க நாலு பேரும் எதுக்கு கேட்டவங்களா ரோகா மாறினாங்கன்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணுற மாதிரி தனி ஒரு சீரிஸ் வாட் ப்ளஸில், அதாவது டிஸ்னி ப்ளஸ் மாதிரி வாட் ப்ளஸில் வர மாதிரியும் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய லிங்க் ஜென்வி கூட. அடுத்த எபிசோடில் எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக கேட்டன் சாம் அப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பொறுத்தது பார்ப்போம். இந்த சமயத்தில் நம்ம புச்சர் உடம்புல இருக்க அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூளையை தாண்டி அவர் உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிக்குது. புச்சர் ஒரு கட்டத்தில் மயங்கி கீழே வந்து அவர் கண்ணு காதலாம் அடிபடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த புழு எப்படி அவருடைய உடம்புல போச்சுன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா டெம்பி எடுத்து அந்த புழுலாம் அவர் உடம்புல வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நம்ம ஹியூவியும் தான் டெம்பி எடுத்திருக்காரு, அவர் உடம்புல அந்த புழு இல்லை. நம்ம புச்சர் டெம்பி மட்டும் எடுக்கல, வாட் காம்பவுண்ட் வியையுமே எடுத்திருக்காரு. இந்த வழி தாங்க முடியாமல் ஃப்ரெஞ்சு கலெக்ட் பண்ணி வச்சிருந்த காம்பவுண்ட் வியை ஆக்சுவலாக நம்ம புச்சர் மற்றவங்க யாருக்குமே தெரியாமல் தன் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. அது மேபி இந்த புழு வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். அந்த இன்ஜெக்ட் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு எந்த ஒரு சக்தியுமே கிடைக்கலங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக புச்சர் மென்ஷன் செய்கிறாரு. பட் எனக்கெல்லாமோ இந்த புழு தான் நம்ம புச்சருக்கு புது சக்தியை கொடுக்க போது நம்புகிறேன். இந்த சமயத்தில் நம்ம ஃபயர் கிராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட்டை பற்றினா பல உண்மைகளை நான் போட்டு உடைக்க போகிறேன்னு சொல்லி த்ரோட் பாம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்ன தான் நடக்குது, இந்த ஃபயர் கிராக்கரை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது மதர்ஸ் மில்க் திரும்பவும் பாய்ஸ் டீமுக்குள்ளே புச்சர் வந்துட்டாங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்லைட்டுக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் மதர்ஸ் மில்க் சொல்றது தான் ஃபைனலா இருக்க அந்த காந்தினால இப்போதைக்கு புச்சர் சக்சஸ்ஃபுல்லா அந்த பாய்ஸ் டீம் குள்ள ரிட்டர்ன் ஆகி இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஃபயர் கிராக்கரோட அந்த பிளான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கே போறாங்க. அந்த இடத்துல ஃபயர் கிராக்கரை மீட் பண்ண நம்ம புச்சர் நீ என்ன சொல்ல வரையோ அதை அப்படியே அமைதியா நிறுத்திடு, ஏன்னா உன்னை பத்தின ஒரு சீக்ரெட் என்கிட்ட இருக்கு. நீ செஞ்ச பீட வேலை எல்லாமே என்கிட்ட ஆதாரபூர்வமாக இருக்குது. ஸோ நீ நிறுத்தலைனா இதை அப்படியே பப்ளிசைஸ் பண்ணிடுவேன், அதாவது ட்விட்டரில் ட்வீட் பண்ணி விட்ருவேன், ஓ மானம் கப்பல் ஏறி போயிடும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் செய்யும்போதே இந்த பக்கம் அக்கா நீ சொல்லியிருந்தா நல்ல ஹெச்டி குவாலிட்டி வீடியோவை நான் கொடுத்துருப்பேன்டா, மானம் இங்கேனால என்கிட்ட இல்லை அதெல்லாம் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி பட்டினா அவளே அந்த ஃபோனை வாங்கி ட்வீட் பண்ணி விட்றா. இதை வச்சு தான் இவ்வளோ மேட்டர் வந்தோம் தக்காளி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம மதர்ஸ் மில்க் யோசிக்கும் போது புச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் கிராக்கரோட அந்த ட்ரெய்லர் சாவி ஆட்டி போட்டு வந்துடுறாரு. அந்த சாவியை ஃப்ரெஞ்சு கிட்ட கொடுக்க இப்போதைக்கு ஃப்ரெஞ்சு அந்த ட்ரெய்லரில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லி அதை பார்க்க போறாரு. ஆப்போசிட்ல நம்ம ஹியூவியன் கிமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ட்ரீடிங் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஹியூவியோட அப்பா ஆல்மோஸ்ட் இறக்குற தருணத்தில் வந்துட்டாரு, அவர் பிரெயின்டெட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காந்தினால ஃபைனலாக அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் காம்பவுண்ட் வி தான். என் கேர்ள் ஃப்ரெண்டை எழுந்த மாதிரி எங்கள் அப்பாவை நான் இழக்க மாட்டேன், ஸோ என் கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டவங்கிட்டே நான் ஹெல்ப் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏடின் கிட்டே ஹெல்ப் கேட்க போயிருப்பாரு. ஏடின் இப்போதைக்கு மதல் மேல் பூனை போல நல்லவனாக தான் கெட்டவனாக இருக்காதான்னு சொல்லி ஒரு சின்ன டைலமாலே இருக்க அந்த காந்தினால அதை யூஸ் பண்ணி என் கிட்ட இருந்த ஒரு உயிரணி எடுத்துட்டேன், அதுக்கு பரிகாரமாக ஒரு உயிரணி திருப்பக்கூடிய எங்கள் அப்பாவை திருப்பக்கூடிய அதுக்கு எனக்கு காம்பவுண்ட் வி வேணும் அப்படின்னு சொல்லி ஏடின் கிட்ட டிமாண்ட் வைக்கிறாரு. ஏடைனும் அவர் செஞ்ச தப்பை திருத்துக்கிறதுக்காக அந்த காம்பவுண்ட் வியை எடுத்து தரேன்னு சொல்கிறாரு. கிமிக்கோக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இவங்க இந்த இடத்துல பேசிட்டு இருக்க அந்த கேப்பில் கெமிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் டக் மெம்பர்ஸ் இந்த மாதிரி கன் ஷாட்டில் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹியூவி செத்துருப்பான், பட் ஜஸ்ட் காலடியோட ஹியூவி வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவாரு. இப்போதைக்கு அவங்களை சுத்து போட்டுருக்க அந்த காந்தினால வேறு வழியில் சண்டை போட்டு தான் ஜெயிச்சாகணும். கெமிக்கோ அண்ட் ஹியூவி பக்கத்தில் இருக்க அந்த பில்டிங்குள்ளே போந்து எப்படியோ சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. யார் சண்டை போட வந்திருக்காங்கன்னா, வெல் இதுக்கு முன்னாடி எபிசோடில் நம்ம ஃப்ரெஞ்சு கூட ஒன்றா சேர்ந்து அந்த ஷைனிங் லைட் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே போட்டு தள்ள பிளான் பண்ணியிருப்பாங்களே கெமிக்கோ. அந்த இடத்துல ஒரு பொண்ணை மட்டும் விட்டுருப்பான், அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கெமிக்கோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு தான் இப்போதைக்கு நம்ம கெமிக்கோவை அட்டாக் பண்ண வந்திருக்கேன். ஸோ கிரேனேட் லான்ச்சரை வச்சு டெக்னிக்கலாக கெமிக்கோவை ரெண்டாக பிறந்திருப்பான். இந்த மாதிரி நம்ம டெட்பூலில் ரெண்டாக பிறக்கும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேபி லெக்ஸ்லாம் வளர்த்து கொஞ்சம் லேட்டாக தான் ஹீல் ஆவார். பட் கிமிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு படியுமே ஒட்ட வச்சு டப்புனு ஹீல் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes நம்ம டெட்பூலை விடவே இந்த பக்கம் கெமிக்கோட ஹீலிங் ஃபேக்டர் நம்ம பயங்கரமாக இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அப்போ டெட்பூல் வெர்சஸ் கெமிக்கோ யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க, மறக்க காம்படுங்க. ஹியூவியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மாட்டிப்பார். ஸோ அவனை கொல்ல வந்தவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா, கையில் இருக்க அந்த பேப்பர் கிளிப்பை வச்சு பட்டு பட்டுன்னு கழுத்து அறுத்தே கொண்டு போட்டுறாரு. ஸோ இந்த சமயத்தில் அவர் உடம்பு முழுக்க எதில் நின்னா அந்த ஹியூமனோட பிளட் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். டெக்னிக்கலாக ஹியூவி ஒரு ஹியூமனை கொண்டிருக்காரு. ஏ ட்ரெயினுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை போலயே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் கண்டிப்பாக ஹியூ மைண்டில் வந்திருக்கும். அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை கொண்ட மாதிரி இப்போதைக்கு எவனோ ஒருத்தனோட பாய் ஃப்ரெண்டை தான் இதை பக்கம் ஹியூ கொண்டுருப்பார்ல. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இப்போதைக்கு ஹியூ மைண்டில் ஓடுறது உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியுது. கிமிக்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த பொண்ணு என்ன யாருன்னு தெரியல, ஷைனிங் லைட்டில் இருக்கும்போது எனக்கு கடத்தி கொண்டு போய் இந்த மாதிரி சண்டை போட்டு ஜெயிச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்பீங்களே, அந்த சண்டையில் கிடைச்ச வெகுமதி தான் இது, அதுக்கு நான் பழிவாங்காமல் விட மாட்டேன், திரும்பவும் நான் உங்ககிட்ட சண்டை போட வருவேன் அப்படிங்கிற மாதிரி கெமிக்கோ ஒரு சவால் விட்டு அவங்க வந்து ஓடி போயிடுவான். எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் அப்பியர் ஆவான் தான் நினைக்கிறேன். அந்த சமயத்தில் பாசிபிள் கெமிக்கோ உள்ள சமாதானப்படுத்தி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஷைனிங் லைட்டை துவம்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க டீமாக பார்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. சிஸ்டர் சேஜோட ஹெல்ப் மூலியமாக இப்போதைக்கு ஃபயர் கிராக்கர் நம்ம ஸ்டார்லைட்டை பற்றின பல உண்மைகளை போட்டு உடைச்சிட்டு இருக்கான். மிக முக்கியமாக ஹியூவி அண்ட் ஸ்டார்லைட் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வயிற்றில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒரு குழந்தையை அபார்ட் பண்ணியிருக்கான்.
குழந்தைய கொண்ட வயவை அப்படிங்கிற மாதிரி மிக்க பெருசாக நம்ம ஸ்டார்லைட்டோட அந்த பர்சனல் ஹிஸ்டரி எடுத்து பேசும்போது அது ஸ்டார்லைட்டை ட்ரிகர் பண்ணி விட்டது. தக்காளி உள்ள நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி லைவ் நடந்துட்டு இருக்கும்போதே இறங்கி ஸ்டேஜில் சம்பவம் செய்கிறான், ஃபயர் கிரக்கரை போட்டு பொழந்து கட்டான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஸ்டார்லைட்டை கெட்டவளாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக அந்த லைவ் கமெண்ட்ஸில் எடுத்து பாருங்களேன், ஸ்டார்லைட் லிவ் லாங் இனஃப் டு டர்ன் அஸ் அ வில்லன். அந்த பேட்மேன் கோட்டுங்க, யூ எய்தர் டை அஸ் அ ஹீரோ ஆர் லிவ் லாங் இனஃப் டு சீ யுவர்செல்ஃப் அஸ் அ வில்லன். அந்த கோட் அதை பற்றி நான் இந்த இடத்துல ரெப்ளிகேட் பண்ணியிருக்கேங்க, சம்மோ ஃபன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸ்டார்லைட்டுக்கு என்ன நடக்குதுன்னு புள்ள அவர் ரேஜில் இருக்க அந்த காத்தினால மதர்ஸ் மில்க் உள்ளே போது ஸ்டார்லைட்டை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்லைட் கொஞ்சம் சுயநினைக்கு வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அதுவே ஆப்போசிட்டில் அந்த ஃபயர் கிராக்கரோட அந்த ட்ரெய்லருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சொல்லி தேடிட்டு இருக்கும்போது எசிக்கல் கேரக்டர், அதாவது மிஸ்டர் ஃபென்டாசிக்கோட அந்த ரிப் ஆஃப் கேரக்டர் வந்து பற்றின உள்ள போது என்னடா பண்ணிட்டு இருக்கேன் உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸை பிடிக்க புச்சர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியுது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கையை உடச்சிடறாரு, பட் மற்ற கையில் அந்த பக்கம் நம்ம புச்சரோட கழுத்து நெரிக்க புச்சர் ஆல்மோஸ்ட் லைக் பாஸ் அவுட் ஆகிற சுச்சுவேஷனுக்கு போகிறாரு. அவன் மண்டைக்குள்ளே இருக்க அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கண் வழியாக வெளில வர மாதிரி கமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இவர் பிளாக் அவுட் ஆனால் அடுத்த செகண்ட் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் கண்ணை தோர்த்து பார்த்தா இவர் முன்னாடி இருந்த இந்த எசிக்கல் கம்ப்ளீட்டாக சுக்கு நூறாக திரிச்சு கிடக்கிறாரு. என்ன நடந்துச்சுங்க, எப்படி இவர் செத்தாரு சொல்லி இது வரைக்கும் சுத்தமாக புரியல. மேபி அந்த புச்சர் மூளையில் இருந்த அந்த புழு இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குமோங்கிற டவுட் வருதுல. ஏன்னா புச்சர் காம்பவுண்ட் பியை எடுத்திருக்காரு, அவருக்குள்ள எந்த ஒரு பவர்ஸும் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாலும் மேபி அந்த பவர் இப்போ மேனிஃபெஸ்ட் ஆகி அந்த புழுவாக உருவெடுத்திருக்கோ. எனக்கு என்னமோது லைட்டாக அந்த எடி ப்ராக் அண்ட் வெனாம் வெனாம் லுக்காக தான் கொடுக்குற மாதிரி தோணுது. சொல்ல முடியாது புச்சருக்குள்ள அந்த வெனா மாதிரி ஒரு சிம்பியாட் இருக்குங்கிற மாதிரி அழகாக மென்ஷன் பண்ணலாம். அந்த சிம்பியாட் ஸ்டைலில் தான் இப்போதைக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க. பாரசிட் மாதிரி ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியுது, பட் போக போக அந்த சிம்பியாட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம புச்சர் அண்ட் அவர் உடம்புல இருக்க அந்த புழு சிம்பியாட்டாக உருமாறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்துட்டு வேறு இருக்குல்ல, முழுசாக வளர்ந்தால் அது எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். புச்சரை இந்த யூனிவர்ஸோட வேணாமல் மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க போல. இங்கே என்ன நடந்துச்சு சொல்லி சுத்தமாக புரியாத அந்த சமயத்தில் மதர்ஸ் மில்க் அண்ட் ஸ்டார்லைட் இவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து சேஃபாக வெளில கொண்டு போயிடுறாங்க. நம்ம ஃப்ரெஞ்சு ஏதோ ஒரு உண்மையை எடுத்தமாக தான் தெரியுது, பட் ஃப்ரெஞ்சுக்கு இந்த இடத்துல செம்மையாக அடிபட்டது. ஃப்ரெஞ்சியை சேவ் பண்ணுறதுக்காக கோலின் அந்த இடத்துல வந்துருப்பாப்பில். கோலினோட மொத்த ஃபேமிலியுமே கொன்னது ஃப்ரெஞ்சி தான். ஏன்னா ஃப்ரெஞ்சி அவருடைய பாஸ்ட் பாஸ் அந்த லில் நீனா அவங்க கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதிரான ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலினோட அம்மா தான் ஜட்ஜாக வந்திருக்காங்க. அதனால் ஃப்ரெஞ்சி அவள் பாஸோட பேச்சை கேட்டு இந்த கோலினோட அம்மாவை போட்டு தள்ளியிருக்காப்ல. அது தெரியாமல் கோலினையுமே போட்டிருக்காப்ல. இந்த உண்மை எல்லாமே தெரியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு கில்ட்டே நம்ம ஃப்ரெஞ்சை கொண்டுட்டுருக்கு. இந்த உண்மையை நான் வந்து இனிமேல் மறைக்க போகிறதில்லன்னு சொல்லி அவர் டேரெக்டாக கோலின் கிட்டே சொல்ல கோலின் நம்ம ஃப்ரெஞ்சை கழுத்து நினச்சி கொள்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாரு. பட் அதுக்கப்புறம் நான் லவ் பண்ணியிருக்கேன் பொழிச்சுப்போம் இனிமேல் கண்ணில் பட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெஞ்சியை ஒரு புழு பார்க்கறது போல அப்படியே எட்டு உதச்சிட்டு போயிடுறாரு. ஸோ இது என்ன ஃப்ரெஞ்சியை வந்து பார்த்தீங்கன்னா பலவீனப்படுத்துது. சே இவ்வளோ கேட்டு கேட்டவனா நான் அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பாக ஃப்ரெஞ்சு மைண்டில் வந்துருக்கும் நம்ம. அந்த பக்கம் ஏடின் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டரோட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் ஹோம்லேண்டர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வியை எடுத்துடுறாரு. பட் அந்த இடத்துல நம்ம ஆஷ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டரில் அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணுற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த ரெண்டு உண்மையும் நம்ம ஹோம்லேண்டருக்கு தெரிஞ்சிச்சு. தக்காளி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விடுவாங்க. அதனால் ஏடின் நம்ம ரெண்டு பேரும் சமாதானமாக போயிடலாம், நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் நீ உன்னை காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்கு ஆஷ்லி இந்த இடத்துல நம்ம ஹோம்லேண்டரோட இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணோம், அவளே ரிசைன் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் இருந்தா, ஆஷ்லியோட பிளான் என்னன்னு சொல்லி சுத்தம் எனக்கு புரியல. பட் அந்த பக்கம் ஏடின் சொன்ன மாதிரியே அவர் எடுத்த அந்த காம்பவுண்ட் வியை ஹியூ கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த உண்மை நம்ம புச்சருக்கும் தெரிய வந்துடுது. புச்சர் அந்த காம்பவுண்ட் வியை சத்தியமாக கொடுத்துறாதரா, காம்பவுண்ட் வியால் யாரையுமே காப்பாற்ற முடியாது, நானும் எடுத்திருக்கேன் என்னையே அதை காப்பாற்றலை உங்கள் அப்பாவையும் அதை காப்பாற்றாது, நீ சூப்பர் ஹீரோஸ் மேலே அதிக நம்பிக்கை வைக்காத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. பட் ஹியூக்கே அவங்க அப்பாவை காப்பாற்றி ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அதனால் அந்த காம்பவுண்ட் வியை அவங்க அப்பாவுக்கு கொடுக்க போகிறாரு. கிமிக்காவும் இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா சாகிற நிலைமைக்கு வந்தால் நீ அதை கடந்து போகணும், யூ ஷுட் மூவ் ஆன், நீ காப்பாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணாத எல்லாத்தையுமே கடந்து போகப்பாரு அப்படின்னு சொன்ன விஷயம் இப்போதைக்கு ஹியூவோட மைண்டை மாற்றிது. ஸோ அவர் காம்பவுண்ட் வியை கொடுக்க தான் வந்திருப்பாரு, பட் போதும் எங்கள் அப்பா வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்திருக்காரு, நிம்மதியாக இறக்கட்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா மனசு இரும்பாக்கிக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு கடைசியாக ஒரு குட் பை சொல்கிறதுக்காக நின்றுருப்பாரு. அப்போ தான் அவங்க அம்மாவும் பக்கத்தில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ வரைக்கும் ஹியூவோட அம்மா உண்மையாக பொய்யாங்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல, பாசிபிளி உண்மையாக இருக்கலாம் நம்புறேன். இந்த இடத்துல அவங்க அம்மா எவ்வளோ நேரம் நின்றுருந்தாங்க தெரியல, பட் கண்டிப்பாக அவர் கிட்ட இருக்க காம்பவுண்ட் வியை நோட் பண்ணியிருப்பாங்க போல. ஹியூவை அவரோட ஜாக்கெட் அங்கே விட்டுட்டு காஃபி வாங்க போயிருப்பாரு. அந்த கேப்பில் ஹியூவோட ஜாக்கெட்டில் இருந்த அந்த காம்பவுண்ட் வியை எடுத்து பாசிபிளி அவங்க அம்மா அவங்க அப்பா உடம்புல செலுத்திருக்கலாம். ஏன்னா ஹியூவை ரிட்டர்ன் ஆகி வந்து பார்க்கும்போது அந்த பிளட் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வி கலக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். செத்து போகிற சுச்சுவேஷனில் இருந்தா அவங்க அப்பா இப்போதைக்கே கண் முழிச்சிருக்காரு. ஸோ ஹியூவியே இதை பண்ணிவிட்டு அவங்க அம்மா தான் அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரா, அப்படி இல்லைனா நிஜமாலே அங்கே வந்தது அவங்க அம்மாவா? நீங்கள் சொல்லுங்கள், ஹியூவோட அம்மா உண்மையாக பொய்யா உங்கள் தான் சமர்க்கமைக்கல காம்பிடுங்க. இதுக்கு நடுவில் சிஸ்டர் சேஜோட அந்த பவர் எக்ஸ்பிளேஷன் நடந்திருக்கும். ஸோ சிஸ்டர் சேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீங் தான், கையை காலை வெட்டினா வந்து ரீஜென்ரேட் ஆக மாட்டான். பட் அதுவே அவன் மூளை இருக்குது பார்த்தீங்களா, மற்றவங்க மூளையை காட்டிலும் அதிகமாக ரீஜென்ரேட் ஆகக்கூடியது. அதாவது சிஸ்டர் சேஜோட ஹீலிங் ஃபேக்டர் அவன் மூளைக்கு தான் போயிருக்கு. அவன் மூளை வளர்ந்துட்டே இருக்க அந்த காலத்தினால அப்பப்போ அந்த மூளையை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி தூக்கி போடணும்,
அண்ட் இந்த விஷயத்தை நம்ம டீப் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணேன். டீப் வந்து இந்த பக்கம் நம்ம ஸ்டேஜுக்கு லொபாட்டமி பண்ணுறது சீக்கிரம் சமைச்சிருக்கோம். அதெல்லாம் நேரில் பார்க்கவே முடியலங்க, லைக் ஒரு மாதிரி உடம்புலாம் கூச ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் அதை டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்க வைக்கிற காமப்படுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம சிஸ்டர் சேஜோட அந்த மூளையை வெட்டி எரிச்சிட்ட அப்புறம் சேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்பான ஒரு சாதாரண பொண்ணாக மாறிடுவான். மூளை ரீக்ரோத் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் இருக்கும். அந்த 3 மணி நேரம் கேப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி சேஜ் அண்ட் டீப் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. சேஜோட பவர்ஸை லைட்டாக நம்ம கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அதை இன்னும் டெவலப் பண்ணுவாங்க நம்புகிறேன். மற்றபடி சேஜை கில் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் போல. இந்த பக்கம் நம்ம பார்பரா கூட பேட்ரூமில் உட்காந்து இந்த பக்கம் நம்ம ஹோம்லேண்டை பேசிகிட்டு இருக்காப்புல. பார்பரா, உனக்கு நிறைய சக்திகள் இருந்துச்சு, நான் உங்கள் மேலே டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கே, நீ நினச்சிருந்தா எப்போ வேணாச்சும் இங்கிறது கிளம்பியிருக்கலாம், ஆனால் நீ கிளம்பலை. ஏன் தெரியுமா? நீ மற்றவங்களோட அன்பு எதிர்பார்த்துட்டு இருந்த. ஏன்னா நீ என்னதான் சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள மனுஷனோட அந்த ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. உனக்குள்ளேயுமே ஒரு ஹியூமன் கவுண்டர் பார்ட் இருக்கு, அது எங்களுடைய அன்புக்காக இயங்கிட்டு இருக்கு. அதனால தான் உனக்கு அவ்வளோ சக்திகள் இருந்தும் எங்களை எதுவுமே பண்ணாம நீ போன. நீ சீக்கிரமாகவே தப்பிச்சிருக்கலாம், பட் நீ தப்பிக்காதது காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லும்போதே ஹோம்லேண்ட காண்டாகி அது அப்போ, பட் இப்போ நான் அப்படி கிடையாது, என்னுடைய பையனை நான் செம்ம பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோவாக வளர்த்து காமிப்பேன், எனக்குள்ள இருக்க அந்த ஹியூமனிட்டியை எடுக்கிறதுக்காக தான் இங்கே நான் வந்தேன், எனக்கு இந்த அன்பு பாசனை இனிமே தேவையில்ல, முழு ஹோம்லேண்டர் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்பராவை அந்த பேட்ரூமில் அடைச்சி வச்சுட்டு வெள்ள ரூமாக இருந்த அந்த பேட்ரூமை அந்த மற்ற ஸ்டாஃப்ஸை கொண்டு அந்த ரத்தத்தாலே கவர் பண்ணியிருப்பார். பார்பராவை மட்டும் அவர் கொல்லலை, பாசிபிளி லைக் அம்மா ஃபிகர்லாம் அவரை பார்த்துருக்கலாம், லைக் ரத்த கலரியாக அந்த மொத்த ரூமையுமே துவம்சம் பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஹோம்லேண்டர் அவனுக்குள்ள லவ்வுக்காக இயங்கிட்டு இருந்த அந்த கடைசி ஹியூமன் பார்ட்டையுமே இந்த பேட்ரூமில் பிச்சு போட்டுட்டு போயிருக்காரு. பிளட்டால் தன்னை தானே குளிப்பாட்டி சுத்திகரிச்சிருக்காரு. இந்த இடத்துல பார்க்குற எனக்கு ஹோம்லேண்டர் ஹியூமனிட்டினா என்னன்னு தெரியாத கம்ப்ளீட்டாக ரீபர்த்தான ஹோம்லேண்டர். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு வேற மாதிரியான ஹோம்லேண்டர் பார்க்க போகிறீங்க நம்புறேன். ஆந்தனி ஸ்டாரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுங்க, தரம் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோம்லேண்டர் இனிமேல் கையிலே பிடிக்க முடியாது நம்புறேன். சீரியஸ்லி ஒரு தரமான எபிசோட். ஹோம்லேண்டர் ஃபேன்ஸ் எல்லாருமே மறக்காம லைக் பண்ணி தட்டி விட்டு இந்த எபிசோட பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை கீழே காம் பண்ணி கொடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான விடையிலே மேம்பட்ட நேரத்திற்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டேன்.